நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். தொழுநோய் என்பது மிக மோசமானது. தொழுநோய் என்பது சமுதாயத்திலே மனிதனை புறம் தள்ளுகின்ற ஒரு கொடிய நோய். தொழுநோய் பெற்றவர்கள் சமூகத்திலே ஒன்றரை கலந்து வாழ முடியாத ஒரு நிலை. இவையெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அந்த தொழுநோய் பிடித்திருந்த ஒரு மனிதன் உச்சரிக்கின்ற வார்த்தையே இந்த வார்த்தை. நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். எனது நோய் உம்மால் முடியும். நீர் விரும்பினால் கிறிஸ்துவிலே அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆழமான ஒரு விசுவாச உறுதிப்பாட்டினை இந்த மனிதனிலே நாம் பார்க்கின்றோம். நீர் செய்ய வல்லவர், நீர் விரும்பினால் என்னிடம் இருக்கின்ற இந்த நோயை உம்மால் குணமாக்க முடியும். இத்தகைய ஒரு ஆழமான விசுவாசத்தை வெளியிட்டு மண்டியிட்டு வேண்டுகின்றார். மிக தெளிவாக மார்க்கு இங்கு குறிப்பிட்டு கூறுகின்றார், இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தனது கையை நீட்டி அவரை தொட்டு, விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று கூறுகின்றார். மனிதனது நம்பிக்கையை பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு அந்த மனிதன் மீது மிக ஆழமான பரிவை அன்பை கொண்டு தன் கையை நீட்டி தொட்டு, நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொல்லி நலமடைய செய்கின்றார். இத்தகைய ஒரு நல்ல ஆழமான பரிவு கொண்ட நல்லதொரு நெஞ்சத்தை இயேசுவிலே நாம் பார்க்கின்றோம். விசுவாசத்தினுடைய ஆழத்தை இந்த மனிதனிலே பார்க்கின்றோம். அந்த விசுவாசத்தினுடைய ஆழத்தை அந்த மனிதன் தன்னுடைய வார்த்தையினால் உச்சரிக்கின்ற பொழுது ஒரு நல்ல அற்புதமான செயலின் வடிவத்திலே இயேசு தன்னுடைய பரிவு கொண்ட அந்த ஆழமான நெஞ்சத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல விசுவாசம் இன்றைய காலச்சூழலிலே மிகவும் அவசியமானதாய் அமைந்திருக்கின்றது. கடவுளிலே கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை என்பது இன்றைய காலச்சூழலிலே அவசியமானதாயிருக்கின்றது. பயிர்கள் வாடுகின்றது என்பதனை பார்க்கின்ற விவசாயி, வாழ்வே முடிந்துவிட்டது, இனி ஒருபோதும் வசந்தம் இல்லை, வளமை இல்லை என்று சொல்லிக்கொண்டு தன்னை மாய்த்து கொள்ள முற்படுகின்றார்கள் என்பதனை இந்த காலச்சூழலிலே நாம் மிக அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே போல நோய் வந்தது, பேய் வந்தது, தோல்வி வந்தது, ஏமாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையிலே உறுதிப்படாமல் மனிதர்கள் தங்களை மாய்த்துக் கொள்ளுகின்ற நிலை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் கூறியிருப்பது போல, அந்த இறுதி நாட்களிலே நான் மக்களிலே நம்பிக்கையை காண்பேனோ என்று கேட்டு பார்க்கின்ற ஒரு நிலையை இந்த நேரத்திலே எண்ணி பார்ப்பது நல்லது. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையிலே சற்றும் பிறழாது நாம் போகும்போது அவருடைய மேலான பரிவு கொண்ட நல்ல நெஞ்சத்தை தன் நம்மீது, தன் மக்கள் மீது அவர் வெளிப்படுத்தி அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றும் அவர் செய்து வருகின்றார். அவர் செய்ய வல்லவராயிருக்கின்றார் என்பதுவே உண்மையாயிருக்கின்றது. எனவே நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க நாம் விசுவாசத்திலே ஆழப்படுவோம். எங்களது நம்பிக்கையை அதிகரிக்க செய்தருளும் இயேசுவே என்று சொல்லி இந்த நாளிலே மிகச் சிறப்பாக அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை நாம் ஏறெடுப்போம். இந்த நாள் இனிய நாளாய் இருக்க ஆண்டவரது பெயரால் வாழ்த்துகின்றேன்.